குவைத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். குவைத்தில் நடைபெறும் நிகழ்வுகளை இந்த காணொலியில் காணலாம். May 10 முதல் October 1 இடையில் குடியிருப்பு சட்டத்தை மீறிய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்ட 2221 வெளிநாட்டினர்கள் நாடு கடத்தப்படுவதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் 22 போலி வீட்டு பணியாளர்களை வேலைக்கு சேர்க்கும் அலுவலகங்களை சோதனை செய்தபோது 106 வெளிநாட்டினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் அவர்களின் ஸ்பான்சர்களிடமிருந்து தலைமறைவாகி தேடப்பட்டவர்கள் என தெரிய வந்துள்ளது. மேலும் உள்துறை அமைச்சகம் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டினர்கள் இதுபோன்று தேடப்பட்டு வரும் நபர்களுக்கு தங்கள் வீடுகளில் புகலிடம் தர வேண்டாம் என தெரிவித்துள்ளது. இதுபோன்று சட்டவிரோதமாக செயல்களில் ஈடுபடும் நபர்களை பற்றி தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. ஈரான் மற்றும் அமீரகத்தில் நேற்று நிலநடுக்கம் உணரப்பட்டது. 6.2 ரிக்டர் அளவிலான ஈரானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்க காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதன் காரணமாக அமீரகத்தில் பல இடங்களில் நேற்று மாலை நிலநடுக்கம் உணரப்பட்டது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டது. உள்ளூர் நேரப்படி மாலை 4 மணிக்கு பிறகு அமீரகத்தின் பல எமிரேட்டிலும் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிக்டர் ஸ்கேலில் 2.3 அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தேசிய வானிலை ஆய்வு மையம் உறுதி செய்துள்ளது. தெற்கு ஈரானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் ஸ்கேலில் 6.2 அளவில் பதிவான காரணமாக ஏற்பட்ட அதிர்வின் விளைவாக அமீரகத்தில் உணர்ந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். துபாய், ஷார்ஜா, ராசல் கைமா மற்றும் அபுதாபி ஆகிய நகரங்களில் நிலநடுக்கம் ஏற்பட்டதை உணர்ந்ததாக பொதுமக்களும் தெரிவித்தனர். நிலநடுக்கம் உணரப்பட்டதை அடுத்து பீதியடைந்த மக்கள் பெரிய கட்டிடங்களில் இருந்து வெளியேறிய காட்சிகளும் காண முடிந்தது. குவைத்தின் தேசிய விமான நிறுவனமான குவைத் ஏர்வேஸ் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் மட்டும் 50 லட்சம் தினார்கள் லாபம் எட்டியதாக தெரிய வந்துள்ளது. இதை அந்த நிறுவனத்தின் நிர்வாக பிரதிநிதிகள் நடத்திய பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தனர். 2019 செப்டம்பரில் 1 கோடி தினார்கள் வரையில் நஷ்டத்தில் இருந்த நிறுவனத்தின் லாபம் ஒரே மாதத்தில் 50 லட்சம் தினார்களாக உயர்ந்துள்ளது. உலகம் முழுவதும் ஏற்பட்ட கோவிட் பரவலை அடுத்து விமான சேவைகள் நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து குவைத் ஏர்வேஸ் நிறுவனம் கடந்த ஆண்டு பெரும் நஷ்டத்தை சந்தித்தது. இந்த நிலையில் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றி இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் விமான சேவை மீண்டும் தொடங்கியது. இருப்பினும் இந்தியா, ஈஜிப்ட் போன்ற உலகம் முழுவதிலும் இருந்து இந்த நிறுவனத்தின் விமான சேவைகள் செப்டம்பரில் மட்டுமே தொடங்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. குவைத்தின் கல்ஃப் ஸ்ட்ரீட் சாலையில் நேற்று முன்தினம் இரவு நடந்த விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இவர் சாலையை கடக்க முயன்ற நேரத்தில் வாகனம் மோதியதில் சம்பவம் நடந்த இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். உயிரிழந்தவரின் அடையாளம் காண போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். குவைத்தின் பாலைவன பகுதி மற்றும் மக்கள் நடமாட்டம் இல்லாத இடங்களில் செல்லும் நேரத்தில் மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தும் வீடியோ வெளியாகியுள்ளன. குவைத்தின் மீது 1990களில் ஈராக் நடத்திய போரின் போது பல இடங்களில் கண்ணிவெடிகள், வெடிகுண்டுகள், ராக்கெட் மற்றும் ஆயுதங்கள் உள்ளிட்டவை மண்ணில் புதைக்கப்பட்டன. இவை மழைக்காலங்களில் மண்ணில் இருந்து வெளியே வரும் நேரங்களில் இப்படிப்பட்ட வெடிப்பொருட்கள் கண்டு மக்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்து அவற்றை பத்திரமாக அகற்றும் நடவடிக்கைகளும் நடைபெறும். சில நேரத்தில் இந்த கண்ணிவெடிகளை தெரியாமல் மிதித்து பல ஆடு மேய்க்க செல்கின்ற தொழிலாளர்கள் உட்பட பலர் உயிரிழந்த சம்பவங்களும் நடந்துள்ளன. இந்நிலையில் குளிர்காலம் என்பதால் குவைத் குடிமகன் ஒருவர் ஓய்வெடுக்க பாலைவனத்திற்கு சென்று விரிப்பை விரித்து படுத்திருந்த நேரத்தில் பக்கத்தில் கண்ணிவெடி ஒன்று புதைந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தன்னை அதிர்ஷ்டவசமாக கடவுள் காப்பாற்றினார் என்றும் அவர் இந்த வீடியோவை வெளியிட்டுள்ளார். மேலும் மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தல் செய்துள்ளார். மேலும் இதுபோன்ற சந்தேகப்படும் பொருட்கள் ஏதாவது கண்டால் உடனடியாக அவசரகால உதவி மைய எண்ணை அழைக்கலாம். குவைத்தில் மக்கள் தங்களின் அடையாள அட்டையாக சிவிலியடிகளை பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கோவிட் பரவல் துவங்கியது முதல் பல்வேறுபட்ட பிரச்சினைக்கு தீர்வு என்ற அடிப்படையில் டிஜிட்டல் சிவில் ஐடியாக பயன்படும் மை ஐடென்டிட்டி அப்ளிகேஷனை லட்சக்கணக்கான மக்கள் பதிவிறக்கம் செய்து அதை அதிக அளவில் பயன்படுத்த துவங்கிய நிலையில் இந்த செயலி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. இதையடுத்து அதில் மேலும் பல மாற்றங்களை கொண்டு வர உள்துறை அமைச்சகம் முடிவு செய்தது. இதற்கான அறிவிப்பை சில மாதங்களுக்கு முன்பு அமைச்சகம் வெளியிட்டிருந்தது. இதன் ஒரு பகுதியாக மை ஐடென்டிட்டி அப்ளிகேஷனில் தற்போது ஓட்டுநர் உரிமம்,
மற்றும் பிறப்புச் சான்றிதழ் தொடர்பான விபரங்களும் சேர்க்கப்பட்டு புதுப்பித்தல் செய்யப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை தகவல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரான ராணா அல் ஃபாரிஸ் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் குவைத்தில் ஓட்டுநர் உரிமம் கைவசம் உள்ள நபர்கள் அதற்கான விவரங்களையும் இனி முதல் இதே செயலியின் வழியாக எளிதாக பெற முடியும். மேலும் அரசு சார்ந்த ஆவணங்களை மக்கள் எளிதாகவும் மற்றும் அனைத்து அரசு துறைகளும் பயன்படுத்தும் விதத்தில் டிஜிட்டல் மயமாக்குவதன் ஒரு பகுதியே இந்த மாற்றம் என்றும் சிவில் தகவல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சுகாதாரத்துறை மற்றும் உள்துறை அமைச்சகங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கொரோனா தடுப்பூசியின் பூஸ்டர் டோஸ் எடுத்துக்கொண்ட நபர்களுக்கு அது தொடர்பான விவரங்களும் மை ஐடென்டிட்டி அப்ளிகேஷனில் சேர்க்கப்படும் என்றார். அதேபோல் மிக விரைவில் புதுப்பிக்கப்பட்ட இந்த செயலியில் வாகனங்களின் உரிமங்கள் தொடர்பான ஆவணங்கள் உட்பட அரசு தொடர்பான பிற தனிப்பட்ட ஆவணங்களும் சேர்க்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். குவைத்தின் அப்தலி பகுதியில் உடலில் காயங்களுடன் ஆசிய நாட்டவரின் உடல் கிடைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒரு குவைத் குடிமகன் அப்தலி பகுதியில் உள்ள ஒரு பண்ணையில் தலை மற்றும் உடலில் பலத்த காயங்களுடன் ஆசிய நாட்டவரான ஒருவரின் உடலை கண்டதாக செய்தி வெளியாகியுள்ளது. COVID-19 தகவல். நேற்று புதிதாக கண்டறியப்பட்ட கொரோனா தொற்றின் எண்ணிக்கை 26 நபர்கள் கண்டறியப்பட்டனர். தற்போது 269 நபர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்துள்ளது. இன்றைய இந்திய ரூபாயின் மதிப்பு 244.200 ரூபாய் மற்றும் இலங்கை ரூபாயின் மதிப்பு 655.737 ரூபாய். தங்கம் விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராம் ஒன்றிற்கு 17 தினார் 600 ஃபில்ஸ் மற்றும் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை கிராம் ஒன்றிற்கு 18 தினார் 200 ஃபில்ஸ். சவுதி அரேபிய மன்னர் அவர்கள் தனித்துவம் மற்றும் நிபுணத்துவம் கொண்ட சிறப்பு திறமையாளர்களுக்கு சவுதி குடியுரிமை வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளதாக சவுதி பிரஸ் ஏஜென்சி தெரிவித்துள்ளது. மதம், மருத்துவம், அறிவியல், கலாச்சாரம், விளையாட்டு மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் உள்ள வல்லுநர்கள் மற்றும் உலக அளவில் சிறந்து விளங்குபவர்கள் சவுதி குடியுரிமை வழங்குவதற்கு அரசாணையின்படி இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இது அந்த நாட்டின் விஷன் 2030 இலக்கை அடைய பல்வேறு துறைகளில் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என அந்த நாடு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி.